ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுக்ஷிக் லைஃப்ஸ்டைல் தமிழ். இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாய் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய டாய்ஸ் வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸில் இந்த டாயை பற்றி கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம். அடுத்து வந்து நம்ம இதுக்குள்ளே ஓப்பன் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, அதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டாயோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாக் அண்ட் ட்ரைவ் ட்ரக். இது வந்து குழந்தைங்க ஓரளவுக்கு நடக்க தெரிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணக்கூடிய ஒரு டாய் தான் இது. இது வந்து ஃபன் ஸ்கூலோட ப்ராடக்ட். ஸோ அதனால் நம்ம பிளாஸ்டிக் பற்றினா யோசிக்கவே தேவையில்லை. ரொம்ப திக்காக, ஸ்ட்ராங்காக, ஒரு நல்ல குவாலிட்டியில் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்கக்கூடியதாக தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்க வந்து அந்த நடக்க பழகின ஸ்டேஜில் ஒரு சப்போர்ட்டுக்கு அவங்க எதையாவது பிடிச்சி நடக்கிற மாதிரி இருக்கும்ல, அந்த ஸ்டேஜில் இதை யூஸ் பண்ணும்போது அவங்க வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இதை யூஸ் பண்ணி நல்லா நடக்க பழகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கோட ஒவ்வொரு பார்ட்ஸும் தனித்தனியாக தான் இருக்கும். ஸோ நம்ம தான் அசம்பிள் பண்ணணும். அதில் உள்ள என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க. இது வந்து 18 months ப்ளஸ் குழந்தைங்களுக்கு விளையாட கொடுக்குறதுன்னு போட்டிருக்காங்க. அதாவது 1.5 வயசுக்கு மேலே ஓரளவுக்கு நடக்க தெரிஞ்ச குழந்தைங்க இதை வந்து நல்லா யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பாக்ஸ் ஃபுல்லுமே ஓரளவுக்கு அந்த ட்ரக்கோட இமேஜஸ் தான் கொடுத்துருக்காங்க. அதை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது, அது வந்து ஒவ்வொரு ஆங்கிள்லையும் பார்க்கும்போது எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் பாக்ஸ் ஃபுல்லுமே நிறைய இமேஜஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 649 rupees போட்டிருக்காங்க. இது வந்து நம்ம ஆஃபர் பீரியடில் வாங்கும்போது கண்டிப்பாக இதை விட கம்மியான ரேட்லேயே ஆன்லைனில் வாங்கலாம். அடுத்து இது வந்து ஒரு பெர்ஃபெக்ட் டாயாக இருக்கும் குழந்தைங்க வந்து நடக்க பழகும்போது. இதை வந்து நம்ம ஈஸியாகவே அசம்பிள் பண்ணிடலாம். அப்புறம் வந்து அந்த ஸ்டேரிங்கை வந்து நம்ம ரோட்டேட் பண்ணும்போது அப்படியே அந்த முன்னாடி வீல் வந்து அந்த ட்ரக்கில் வந்து ரைட் சைடு திரும்பணுமா லெஃப்ட் சைடு திரும்பணுமான்னு திரும்பும். ஸோ அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க நடக்க பழகும்போது இதை யூஸ் பண்ணி நடந்தால் ரொம்பவே அழகாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இப்போ இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதுக்குள்ளே என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு அதை எப்படி நம்ம அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். அவ்வளோதான், அந்த பாக்ஸ்குள்ளே இருக்க எல்லாத்தையுமே எடுத்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரக்கு ஒரு பீஸ் இருக்குது, அப்புறம் எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் ஒரு பீஸ் இருக்குது, அப்புறம் அந்த ஸ்டேரிங் இருக்குது. அந்த ஸ்டேரிங்கை வந்து இந்த ரெண்டு பீஸை யூஸ் பண்ணி தான் ட்ரக்கோடு நம்ம ஜாயின் பண்ணணும். அடுத்து வந்து ஒரு ஸ்டிக்கர் ஷீட் இருக்குது, அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட்டு, அதாவது இது எல்லாத்தையும் நம்ம எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு படமோடு போட்டு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒவ்வொன்றையாக பார்க்கலாம். இந்த ட்ரக்கை வந்து பாருங்கள், பார்க்கும்போதே நல்லா திக்காக குவாலிட்டியான பிளாஸ்டிக்காக தெரியும். ஸோ அந்த முன்னாடி இருக்க வீலில் பார்த்திங்கன்னா அது வந்து ரெண்டு சைடு திரும்புறதுக்கு ஒரு மாதிரி அதை வந்து அசம்பிள் பண்ணியிருக்காங்க. ஸோ பின்னாடி இருக்க வீலுக்கும் முன்னாடி இருக்க வீலுக்கும் பார்க்கும்போதே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ மேலே வந்து ஒரு குட்டி மனுஷன் உட்காந்துருக்கான், வந்து ரெட் கலரில் கேப் போட்டிருக்கான். அதோடய பின்பக்கம் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு சின்னதாக ஒரு ஓட்டம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்கிறது கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்லோ கலரில் ஒரு பீஸும் ப்ளூ கலரில் ஒரு பீஸும் இருந்துச்சுல. ஸோ இந்த எல்லோ கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ரொம்ப அமுங்குற மாதிரி இருக்குது. அடுத்து அந்த ப்ளூ கலர் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரக்கு பார்த்தாலும் அந்த மாதிரி திக்னஸான பிளாஸ்டிக்காக இருக்குது. ஸோ இதில் அந்த ஒரு லாக் மாதிரிலாம் இருக்குல்ல, இதை வந்து கரெக்டாக நம்ம செட் பண்ணி மாட்டும்போது தான் அந்த ட்ரக்கோடு நம்ம வந்து இதை கரெக்டாக மாட்ட முடியும். ஸோ இது வந்து நல்லா திக்கான ஒரு பிளாஸ்டிக்காக இருக்குது, இது வந்து கொஞ்சம் ரப்பர் மாதிரி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் நம்ம கையில் பிடிப்போம்ல, அதுக்கு யூஸ் பண்ணுறது. இதுவுமே நல்ல பிளாஸ்டிக்கில் ஃபுல்லுமே திக்காக அழகாக கலர் அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் இருக்குது, இதில் வந்து அந்த இமேஜஸோடு அதை வந்து எப்படி நம்ம அரேஞ்ச் பண்ணுறது, அப்புறம் ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அந்த ஸ்டிக்கர்ஸை வந்து எங்கெல்லாம் ஒட்டணும் அப்படிங்கிறதையும் அந்த ஷீட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டேரிங் எடுத்துகிட்டு அப்புறம் ப்ளூ கலரில் ஒரு பீஸ் இருந்துச்சுல, அதில் ஒரு லாக் மாதிரி இருந்துச்சுல. ஸோ நம்ம அந்த ஸ்டேரிங்குள்ளே வச்சு அழுத்தும்போது கரெக்டாக ஒரு சவுண்டு கேட்கும், அது வந்து கரெக்டாக செட் ஆனதுக்கப்புறமா அடுத்து வந்து அந்த எல்லோ கலர் எடுத்து இந்த ப்ளூ கலர் இதில் மாட்டிடலாம். அதுவுமே அந்த ரப்பர் மாதிரி இருந்ததில்ல, ஸோ நீங்கள் கையில் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் கரெக்டாக மாட்டியிருக்குமாங்கிறது தெரிகிற அளவுக்கு தான் இருக்கும். ஸோ அடுத்து வந்து அந்த எல்லோ கலரை அந்த ட்ரக்கில் இருக்க ரெட் கலருக்குள்ளே நம்ம அழுத்தி மாட்டணும். இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மாட்டினமாக இருந்துச்சு நம்ம, ஆனால் ஒன்ஸ் மாட்டிட்டோம் அப்படின்னா அது பாட்டுக்கு இருக்கும். ஸோ அழுத்தி நல்லா மாட்டும்போது அது வந்து டைட்டாக உள்ளே போய் செட் ஆகிக்கிடும். இப்போ பாருங்கள் அந்த ட்ரக்கை ஃபுல்லுமே நம்ம அசம்பிள் பண்ணியாச்சு. அடுத்து ஒரு ஸ்டிக்கர் ஷீட் கொடுத்துருந்தாங்கள்ல, அதை வந்து பார்த்து நம்ம ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்கெல்லாம் ஒட்டணும் அப்படிங்கிறத அந்த பாக்ஸை பார்த்து கூட ஒட்டையெல்லாம்,
அல்லது அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஷீட் கொடுத்துருந்தாங்களோ அதுலேயுமே இருந்துச்சு. ஸோ நம்ம பார்த்து ஸ்டிக்கர்ஸ்லாம் எங்கே ஒட்டணுமோ ஒட்டிடலாம். ஸோ இப்போ இந்த ட்ரக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணி நடப்பாங்க குழந்தைங்க அப்படின்ட்டு பாப்பா அதை வந்து யூஸ் பண்ணி காட்டுறா பாருங்களேன். ஸோ இந்த டாய் வந்து கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னா நிஜமான ஒரு ட்ரக்கு மாதிரி இந்த சைடு திரும்புறது அந்த சைடு திரும்புறதுன்னு ரொம்பவே என்ஜாய் பண்ணி விளையாடுவாங்க. ஸோ கண்டிப்பாக அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த டாய் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த டாய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் இதே மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.